ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தமிழன் கேங்கோர் கேமிங் சேனல் கினி யாருக்கும் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல நம்ம தான் அதை தெரிய வைக்கணும் மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுதுங்க வெறித்தனமாக இருக்கும் பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நீங்களும் ஸ்கில்டு பிளேயர்ஸ் தான் மறக்காம நீங்களும் வந்து ஆன் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரியாக்ஷன் போடுறேன் கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் வந்து பார்த்துட்டு வந்து மறக்காம மெசேஜ் பண்ணி நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிங்கர்லாம் ஆடிச்சிருக்காரு பாருங்க ஓடி ஒரு ஒன் ஃபிங்கர் ஒன்ட்டா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஒன் ஃபிங்கர் ஆடுறது மூவ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா இவ்வளோ மூவ்மெண்ட் இந்த ஒன் ஃபிங்கரில் இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஓடு மண்டை ஷாட் வேற லெவல் கைஸ் ஒரு இந்த ஒன் ஃபிங்கர் வச்சு ஒன் வேற லெவல் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க கைஸ் ஒன் ஃபிங்கில் தான் மூமெண்ட் கொடுக்கணும் ஒன் ஃபிங்கில் தான் ட்ராக் பண்ணணும் ஒன் ஃபிங்கில் தான் கோல் பண்ணணும் ஸ்விட்ச் பண்ணணும் எல்லாமே அது ஒன் ஃபிங்கர் தான் நீங்களே பார்த்துக்குங்க இந்த ஹேண்ட் கேம்பில் வந்து நீங்களே பார்த்துக்க வந்து போய் சொல்ல நீங்கள் ஹேண்ட் கேம்பில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இருங்க வந்து டேட்டா வரேங்க கடைசியாக கடலாம் தெரியல குவாலிட்டி அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் எல்லாமே அந்த ஒன் ஃபிங்கர் தான் நீங்களே பாருங்க ஹேண்ட் கேம்பில் பாருங்க உங்களுக்கு தெரியுங்க வேற லெவலில் வேற சும்மா சுத்திட்டே இருக்குச்சு போடு வேற லெவல் ஒன் ஃபிங்கர் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல வேற லெவல் சுத்தியமா வேற லெவல் மேக்ஸ் அப் ப்ரோ போடு வேற லெவல் அங்கே பாருங்க அந்த வெறும் ஒன் ஃபிங்கில் தான் ஜம்ப் பண்ணணும் ஒன் ஃபிங்கில் ட்ராக் பண்ணணும் வேற எவ்வளோ ஓடுறாரு பேக் அடிச்சு வேற லெவலில் ஏடு எவ்வளோ அடிக்க போகிறாரு நீங்கள் ஒரு 150 இருந்துச்சு போடு ஒன் ஃபிங்கில் இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு ஏடு எவ்வளோ அடிக்கிறது மாற்றி போடு மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி நினைக்கிறேன் வேற லோ யூரியா கை பிடிச்சிட்டு ஆறாரு தெரியல வேற எதுவும் பிடிச்சிட்டு தெரியல கை இருக்கு ஃபோன் கீழே வச்சு தான் ஆடிட்டு இருக்காரு பட் ஒன் ஃபிங்கில் நீங்கள் பாருங்க ஹேண்ட் கேம் பாருங்க அந்த ஒன் மினிட் எவ்வளோ வேகமாக அந்த ஒன் ஃபிங்கர் வந்து போகுது பாருங்க ஓகே வேற லெவல் உங்கள் நாக்கு ஓகே வேற லெவல் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரியான ஒரு ஒன் ஃபிங்கர் பிளேயரை வந்து சத்தியமாக நம்ம வேறு ஒன் ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரிலாம் அடிக்க முடியுமா அப்படின்னு வந்து சத்தியமாக தெரியுது ஆனால் அந்த ஒரு ஃபிங்கர் வச்சு சத்தியமாக எல்லாம் பார்த்தேன்
மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்க இவருக்கு. நம்ம இந்த மாதிரி பிளேஸா வந்து கண்டிப்பா நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அந்த வீடியோவை. இன்னும் என்ன சொல்லணும்னா வந்து நிறைய பேர் சில பேர் கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து பெரிய பெரிய வீட்டுக்கு தான் ரியாக்ஷன் போடுறீங்க, எங்கள் வந்து சின்ன வீட்டுக்கு ரியாக்ஷன் போட மாட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்துன்னு வந்து எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து பெரிய பெரிய யூடியூப்லாம் வந்து ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து கஷ்டப்படுற யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஸ்கில்டு பிளேயர்ஸ், ஓகேவா, ஸ்கில்டு பிளேயர்ஸுக்கு வந்து கொடுக்கணும் தான் நான் வந்து ஆசைப்பட்றேன், ஓகேவா. நான் வந்து அவங்க பெரிய யூடியூபர் அவங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணால் வந்து நான் வந்து பெரிய ஆகலாம் அப்படிலாம் வந்து கிடையாது. நான் வந்து எல்லாருக்கும் ரியாக்ஷன் போடுறேன். இவரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான், அவர் வந்து ஒன் ஃபிங்கர் பிளேயர். ஒரு ஒன் ஃபிங்கரில் ஆறுன்னு சொன்ன உடனே தான் நான் வந்து சரி பார்த்துட்டு ரியாக்ஷன் போடுறேன். இல்லைன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட வேண்டிய ரியாக்ஷனை வந்து டைம் ஆகிடுச்சு, சரியாக வீடியோ போட டைம் கிடைக்காத காரணத்தில் வந்து. ஓகே கைஸ், நீ வந்து நான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இன்ஸ்டா வந்து மெசேஜ் பண்ண நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், நல்லா பண்ணுங்க, நல்லாயிருக்கும், பாய் பாய். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே பாய் பாய், சி யூ, அதை பண்ணுங்க, பண்ணுங்க, பாய் பாய்.